அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது விந்தன் அவர்களின் நாவல் பாலும் பாவையும். ஏம்பா, உங்கிட்ட இங்கிலீஷ் புஸ்தகம் எதுனாச்சும் கீதாப்பா என்றவர் திடீர் பிரமுகர். அன்று காலை மணி 8 இருக்கும். அகத்தியர் விழா கோழையை வீரனாக்கும், மிருகத்தை மனிதனாக்கும், மனிதனை அமரனாக்கும் பாரதியார் பாடலுடன் ஆரம்பமாயிற்று. தமிழை மறுபடியும் தனி உடைமையாக்க பார்க்கும் தனித்தமிழ் பண்டிதர்களும் இலக்கிய சனாதனிகளும் அந்த பாடலை பாடி முடிக்கும் வரை தங்கள் காதுகளை பொத்திக்கொண்டு இருந்தனர். கேட்டால் புரிந்துவிடுமோ, உள்ளத்தை தொட்டு உலுக்கிவிடுமோ, உணர்ச்சி வெள்ளத்தை பெருக்கி அகத்தின் அழுக்கை அகற்றிவிடுமோ என்று அவர்களுக்கு பயம். கனகலிங்கம் அவர்களைப் போல் பதுங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. விழா பந்தலுக்கு வெளியே அவன் புத்தகங்களை தரையில் பரப்பிவிட்டு பாரதியாரின் பாடலை கண்களில் நீர்மல்க கேட்டுக்கொண்டு இருந்தான். ஏம்பா, கனகலிங்கம் திரும்பினான். அவனுக்கு எதிரே தொந்தி பெருத்த மனிதர் ஒருவர் நின்று கொண்டு இருந்தார். அவரை பார்த்தால் குறைந்தபட்சம் ஒரு 100 பேருடைய உழைப்பையாவது அவர்களுக்கு தெரியாமல் தொடர்ந்து திருடி தின்று கொண்டிருப்பவர் போல தோன்றியது. அடியில் தும்பை பூவை நிகர்த்த கிளாஸ்கோ வேஷ்டி, மேலே சிலுசிலுக்கும் பட்டு சட்டை, கழுத்திலிருந்து கால் வரை நீண்டு தொங்கி பளபளக்கும் சரிகை உத்தரியம், சண்டைக்கு சிண்டை கொடுக்காமல் இருப்பதற்காக வெட்டி கொண்டிருந்த சம்மர் கிராப், காதில் வைரக்கடுக்கன், பயங்கர மீசை ஆகியவையெல்லாம் சேர்ந்து திடீர் பிரமுகர் என்று எடுத்து காட்டின. அவருடைய கை விரல்களில் மின்னிக் கொண்டிருந்த வைர மோதிரங்களுக்கிடையே பழைய ஆங்கில பத்திரிகை ஒன்று பரிதாபமாக விழித்துக் கொண்டிருந்தது. கனகலிங்கம் அவரை ஒரு தினசாக பார்த்து கொண்டே, என்ன வேண்டும் என்று கேட்டான். வந்தவர் கீழே கிடந்த புத்தகங்களை எல்லாம் ஊடுருவி பார்த்துவிட்டு, உங்கிட்ட இங்கிலீஷ் புஸ்தகம் எதுனாச்சும் கீதாப்பா என்று வெளிச்சம் போட்டார். கனகலிங்கத்துக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவன் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக, ஓ எஸ், வாட் டு யூ வாண்ட் என்று ஒரு போடு போட்டுவிட்டு அவருடைய முகத்தை வைத்து விழி வாங்காமல் பார்த்தான். என்னப்பா சொல்றே நீ என்றார் அந்த பிரமுகர். ஒன்றும் சொல்லவில்லை. போய் வாரும் ஐயா, போய் வாரும் என்றான் கனகலிங்கம். முகத்தில் அசடு வழிய திடீர் பிரமுகர் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார். அவருடன் வந்திருந்த ஒரு காலி பாக்கெட் ஆசாமி, என்ன தம்பி, உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்குது. ஐயாவுடைய செலவிலேதான் இந்த விழா நடக்கிறதாக்கும் என்றான். தெரியாமல் என்ன, தெரிகிறது தெரிகிறது என்றான் கனகலிங்கம். அவர்கள் சென்றதும் யானை காதுகள் போன்ற காலரை தூக்கிவிட்டு கொண்டு கையில் புகையும் டேஞ்சர் லைட்டை பிடித்து கொண்டு, இந்த துரதிர்ஷ்டம் பிடித்த நாட்டின் வருங்கால தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களில் ஒருவர் வந்தார். அவர் கனகலிங்கத்தை கம்பீரமாக நோக்கி, ஆண் பெண் மர்மங்கள் இருக்கிறதா என்று பளீர் என்று கேட்டார். ஆண் பெண் மர்மமா? எனக்கு தெரிந்தவரை ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். இதில் என்ன மர்மம் இருக்கிறது சுவாமி என்றான் கனகலிங்கம். சரி, மர்மம் இல்லாவிட்டால் தொலையட்டும், ரகசியங்கள். என்ன ரகசியம்? ஆண் பெண் ரகசியம்தான். அந்த இழவெடுத்த ரகசியத்தை தான் வாழையடி வாழையாக தினசரி எல்லோரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, புத்தகம் வேறு வேண்டுமா? இருந்தால் கொடு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு போயேன், வீண் பேச்சு எதற்கு என்று விரைப்புடன் சொல்லிவிட்டு அந்த வருங்கால தலைவர் விடுவிடுவென்று சென்றார். அவர் சென்றதும் தோளின் மீது அணைக்கயிற்றை போட்டுக்கொண்டு ஒரு பால்காரன் வந்தான். அவன் எல்லா புத்தகங்களையும் ஆவலுடன் எடுத்து புரட்டு புரட்டென்று புரட்டி பார்த்துவிட்டு, என்ன அண்ணா, எல்லாத்துலயும் அச்சு போட்டுக்கிதே, வெள்ளையா ஒண்ணுமே இல்லையே என்று கேட்டான். எதுக்கு நைனா என்று திருப்பி கேட்டான் கனகலிங்கம்.
பால் கணக்கு எழுதனைனா என்றான் அவன். கனகலிங்கத்துக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. அட தமிழா தமிழா என்று தன் அடி வயிற்றில் அடித்து கொண்டான். நீ இங்கிலீஷ்காரனா இருந்தா இரு நைனா, நான் தமிழனாவே இருந்துட்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் நடையை கட்டினான். அதே சமயத்தில் விழா இத்துடன் முடிந்தது. மீண்டும் மாலை 3 மணிக்கு ஆரம்பமாகும் என்று தலைவர் அறிவித்தார். கனகலிங்கம் கூட்டம் கலைந்ததும் புத்தகங்களை எடுத்து அவசர அவசரமாக அடுக்கி கட்டிக்கொண்டு நலாவிலாசுக்கு திரும்பினான். புத்தகக்கட்டை மேஜையின் மேல் தொப்பென்று போட்டதும் யாரெங்கே என்று தன் அறையை விட்டு வெளியே வந்தாள் அகல்யா. நான் தான், சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிந்து விட்டதா என்று அவளை விசாரித்தான் கனகலிங்கம். இல்லை, நீங்கள் வந்த பிறகு சாப்பிடலாம் என்று இருந்தேன் என்றாள் அகல்யா. கனகலிங்கம் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, சாப்பாட்டுக்கு காசு வேண்டாமா? வேண்டாம், காலையில் கொடுத்த காசில் மிச்சம் இருக்கிறது. சரி, என்ன இருந்தாலும் பெண்கள் சிக்கனம் பிடிப்பதில் கெட்டிக்காரர்கள் அல்லவா, அதற்கு நீ மட்டும் எப்படி விதிவிலக்காய் இருக்க முடியும்? நான் சாப்பிடப் போகிறேன், நீயும் சாப்பிடப்போ என்று சொல்லிவிட்டு கனகலிங்கம் கீழே இறங்கினான். அகல்யாவும் அவனை தொடர்ந்து கீழே இறங்கினாள். சிறிது நேரத்துக்கு பிறகு கனகலிங்கம் சாப்பிட்டுவிட்டு மேலே வந்தான். சட்டைப்பையில் சாவியை காணோம். எங்கே வைத்து விட்டோம் என்று இப்படியும் அப்படியுமாக கொஞ்சம் நடை போட்டபடி யோசித்து பார்த்தான். நினைவுக்கு வரவில்லை. கடைசியில் இன்னமும் தெரியவில்லை. நம்முடைய புத்தி 2 நாட்களாக தடுமாறுகிறது என்று அவன் தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். அடுத்த கணம், எதற்கும் கீழே சென்று சாப்பிட்ட இடத்தில் பார்த்தால் என்ன என்று தோன்றிற்று அவனுக்கு. சட்டென்று திரும்பி மாடிப்படிகளில் இறங்கினான். அதே சமயத்தில், நிலங்கள், சாவியைத்தானே தேடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அகல்யா அவனுக்கு எதிரே வந்தாள். அப்போது அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஏற்றாற்போல் அவளுடைய இடை அசைந்தது. அந்த அசைவுக்கு தகுந்தாற்போல அவள் பின்னலும் ஆடி அசைந்து அழகுக்கு அழகு செய்தது. அவ்வளவுதான், கனகலிங்கம் தன்னை மறந்தான், தன் சாவியையும் மறந்தான். ஆஹா, இந்த காட்சியை முன்னால் இருந்து பார்ப்பதை விட பின்னால் இருந்து பார்த்தால் எவ்வளவு அற்புதமாய் இருக்கும் என்று எண்ணி அவன் மனம் பரவசம் அடைந்தது. அதற்குள் இன்னொரு காட்சி. அவள் இடறி விழாமல் இருப்பதற்காக தன் புடவை தலைப்பை ஒரு கையால் கொஞ்சம் தூக்கி பிடித்து கொண்டு மேலே மேலே வந்து கொண்டு இருந்தாள். அதன் காரணமாக உள்ளே அணிந்து கொண்டிருந்த சித்திரப்பாவாடை கொஞ்சம் வெளியே தலையை நீட்டி கொண்டு இருந்தது. முதலில் அதை பார்க்க வேண்டாம் என்றுதான் நினைத்தான் அவன். ஆயினும் மனம் கேட்கவில்லை. பார்த்தான். என்ன பார்க்கிறீர்கள் என்று சிரித்து கொண்டே கேட்டாள் அவள். அவன் திடுக்கிட்டு ஒன்றுமில்லை என்று அசடு வழிய சொன்னான். அதற்கு பிறகு என்னத்தை சொல்ல, அவனும் கீழே இறங்கவில்லை, அவளும் மேலே ஏறவில்லை. இருவரும் கண்கள் படபடக்க, இதழ்கள் துடித்துடிக்க நின்றது நின்றபடி ஒரு கணம் நிலை குலைந்து நின்றார்கள். மறுகணம் கனகலிங்கம் ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து தன்னை சமாளித்துக் கொண்டான். பிறகு தன் வெடவெடக்கும் கைகளை நீட்டி அவன் அவளிடமிருந்த சாவியை வாங்கி கொண்டு, ஏன் இவ்வளவு நேரம் என்று சம்பந்தா சம்பந்தமில்லாமல் கேட்டு வைத்தான். தன் அழகான முகத்தை இன்னும் அழகுபட சுளித்து கொண்டு, ஹோட்டல்காரர் என்னை மேலும் மேலும் பொய் சொல்ல தூண்டுகிறார், அதனால் தான் இவ்வளவு நேரம் என்று பிள்ளையை போல கொஞ்சினாள் அகல்யா. ஏன், நீங்கள் இருவரும் ஏற்கனவே ஏதாவது பொய் சொல்லி இருந்தீர்களா என்று அதற்குள் ஒரு நிதானத்துக்கு வந்துவிட்ட கனகலிங்கம் கேட்டான். ஆமாம், அந்த மோசக்காரன் அவர் ஏதோ அன்று கேட்டதற்கு எனக்கு இங்கே உத்தியோகம் மாற்றலாகி இருக்கிறது என்று சொல்லி வைத்தான். அது மட்டுமல்ல, 4 நாட்கள் தான் ஹோட்டலில் தங்கியிருப்போம் என்றும் அப்புறம் வீடு பார்த்து கொண்டு போய்விடுவோம் என்றும் அவன் அளந்து வைத்தான். இப்பொழுது உங்கள் கணவர் எங்கே என்று அந்த ஹோட்டல்காரர் கேட்கிறார். நான் என்னவென்று சொல்வது? வீடு கிடைத்து விட்டதென்றும்
ஊரிலிருந்து ஜாமான்களை எடுத்துக்கொண்டு வரப்போயிருக்கிறார் என்றும் சொன்னேன். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, அடுத்த அறைக்கு வந்திருப்பவர் அவருடைய நண்பர்தான். அவரிடம் என்னை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று கடைசி பொய்யை தூக்கி போட்டேன். அவர் மிரண்டு போய், அப்படியானால் இந்தாருங்கள், இது அவருடைய சாவி போல் இருக்கிறது, தயவு செய்து இதை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். நான் சரி என்று வாங்கி கொண்டு வந்தேன் என்றாள் அகல்யா. இதற்காய் இவ்வளவு சங்கடப்படுகிறாய்? பொய் சொல்ல தூண்டுபவர்கள், பொய் சொல்வதற்கு காரணமாய் இருப்பவர்கள் எல்லாம் சங்கடப்படாமல் இருக்கும் போது நீ மட்டும் ஏன் சங்கடப்பட வேண்டும் என்றான் கனகலிங்கம். ஏற்கனவே பழக்கமில்லை, அதனால்தான். பழக்கமில்லாவிட்டால் என்ன? பழக்கி கொடுக்கத்தான் இந்த பரந்த உலகம் விரிந்து கிடக்கிறதே என்று கையை விரித்து காட்டினான் கனகலிங்கம். இருந்தாலும் இதில் இன்னொரு சங்கடமும் இருக்கிறது என்றாள் அகல்யா தயக்கத்துடன். அது என்ன சங்கடம்? ஹோட்டல்காரர், அந்த ஓடி போனவனுக்கு நீங்கள் நண்பரா என்று உங்களை கேட்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் எனக்காக போய்தானே சொல்ல வேண்டியிருக்கும். உலகத்தில் எத்தனையோ பேர் பெண்ணுக்காக எத்தனையோ பாதகங்கள் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் போது உனக்காக நான் ஒரு பொய் கூடவா சொல்லக்கூடாது என்றான் கனகலிங்கம் சிரித்து கொண்டே. இதை கேட்டதும் நன்றியுணர்ச்சியால் தன்னை மறந்து அகல்யா இரு கரங்களையும் கனகலிங்கத்தின் கன்னங்களுக்கு அருகே கொண்டு போனாள். அந்த சமயத்தில் ஹோட்டல்காரர் தம் ஹோட்டலில் சாப்பிட்டு தம்முடைய வயிற்றை கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் வீட்டுக்கு போவதற்காக வெளியே கிளம்பி அந்த வழியே வந்தார். அவரை பார்த்ததும் அடுப்பங்கரையில் திருட்டுத்தனமாக பால் குடிக்கும் பூனை வீட்டுக்காரியை கண்டதும் பதுங்கி ஓடுவது போல இருவரும் ஒரு கணம் தயங்கி மறுகணம் 2:08 தங்கள் அறையை அடைந்தனர். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள். நன்றி.